ஓகே, ஸோ ரேபிட் ஃபயர் வித் கல்யாணகிருஷ்ணன் சார் பார்க்கலாமா சார்? ஓகே, உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யார் இப்போவா? ஆல் டைம் வந்து சிவாஜி அப்பா. இப்போ வந்து விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சார், ஓகே. உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஆக்ட்ரஸ், அதே மாதிரி ஆல் டைம் அண்ட் இப்போ இருக்கிறவங்க. ஆக்ட்ரஸ் வந்து இப்போ கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். இது டைரக்ஷன் ஆர் ரைட்டிங், ஏதோ ஒரு சூஸ் பண்ணியே ஆகணும்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? எப்பவுமே டைரக்ஷன் தான். எப்பவுமே டைரக்ஷன் தான். ஓகே, சூப்பர். ஓகே, உங்களோட ஃபேவரட் கேரக்டர், லைக் இதுவரையும் படத்துலேயே நீங்கள் பார்த்ததுலே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கேரக்டரோட கம்போசிஷனே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பர்சனலாக நீங்கள் வந்து ரொம்ப மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்னா என்ன? அதாவது பரியரும் பெருமாளில் வந்து அந்த ஒரு பெரியவர் வந்து இந்த ஆணவ கொலை கௌரவ கொலையெல்லாம் பண்ணுவார். அந்த கேரக்டர் வந்து பார்த்துட்டு நானும் ஜனா சாரும் பேசியிருக்கோம். இப்போ எப்படி பேசியிருக்கோம்னா, டே இது மட்டும் இங்கிலீஷில் எழுதியிருந்தால் ஒரு சாக்ரட்டரிஸோட ரைட்டப் டா, அது அந்த லெவலில் இருக்கு இருக்குடா அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. நடுங்கிடுச்சு, நடுங்கிடுச்சு. ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேவரட் மூவி ஆஃப் ரீசன்ட் டைம்? பரியரம் பெரும் பரியரம் பெருமாள். அண்ட் ஆல் டைம் ஃபேவரட் மூவி? அதான் எங்கள் டேரக்டரோட படம்லாம் ஈ, அந்த படம் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு சோஷியல் ட்ராமாவில் அவர் முன்னாடி வந்தார், ஜனா சார். ஓகே, பேரான்மை, அதெல்லாம் நாங்கள் பண்ணாதது எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்னா பரியரும் பெருமாள். பரியரும் பெருமாள் தான். ஓகே, பரியரும் பெருமாள் உங்களோட ஃபேவரட் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ணல, ரைட்டிங்கும் பண்ணல அப்படின்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டில்? நீங்கள் ஒர்க்கில் இல்லை, யூஆர் நாட் ஒர்க்கிங். இல்லை, ஆல்மோஸ்ட்டு சினிமாவை கன்சியூம் பண்ணாத நேரமே என் லைஃப்பில் இல்லை. இல்லை, ஆமாம். ஏதாவது சினிமா அடுத்தது என்ன, அதுக்கு என்னென்ன லேர்னிங் இருக்குது அப்படி தான். நான் இப்போ பொலிட்டிக்கலாக ஒரு இன்டர்வியூ பார்க்குறோம், இல்லை ஒரு விவாதம் பார்க்குறோம், எல்லாத்தையுமே வந்து அடுத்து பண்ண போகிற படத்துக்கு இது எவ்வளோ ரிலேட்டாக இருக்குது, இதில் எதை சொல்லலாம் எதை சொல்ல வேணாம், இப்படி தான். சினிமா இல்லாத கண்டென்ட்டை பார்த்தா கூட அதில் எதெல்லாம் நாம் திரைப்படத்தில் கையாள போகிறோம் அந்த பார்வையில் தான் இருக்கும். ஓகே, ஸோ சினிமா தான் பேசுவீங்க? அது வண்டி தான். நான் ரொம்ப எல்லாரோடையெல்லாம் பழகிறது கிடையாது, எனக்குன்னு ரொம்ப லிமிட்டான ஃப்ரெண்ட்ஸ் தான். மற்றபடி நான் தனியாக தான் இருப்பேன். எந்த நேரமும் எனக்கு சினிமா தான். சினிமா தான். ஓகே, ஸோ ஒரு விஷயம் உங்களை பற்றி யாருக்கும் தெரியாது அப்படின்னா என்னது? நீங்கள் டைரக்டர், நீங்கள் ரைட்டிங் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் கேரக்டர் பண்ணுறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். பட் இதை தாண்டி எங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்று இருக்கா? ஏன் நான் அவ்வளோ இதா? எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு சின்ன ஹிடன் டேலண்ட் இருக்கும். இல்லை எனக்கு இல்லை, இல்லை நான் டேலண்ட், நான் இப்போ ரெண்டு படம் பண்ணதே வந்து பெரிய விஷயமா. இதுவே டேலண்ட் தான் நினைக்கிறேன். இல்லை, டேலண்ட்டு பெரிய வார்த்தை, அது ரெண்டு பண்ணதே பெரிய முயற்சியாக நான் நினைக்கிறேன். இன்னும் இதை விட நல்ல தரமாக படம் பண்ணோன்ற ஆசை முயற்சி தான் இருக்குது. முயற்சி அதுதான், அதுதான். அதனால் டேலண்ட்டுன்ற வார்த்தை ரொம்ப பெருசாக. டேலண்ட்னால் நான் எதை சொல்லுவேன்னா, சச்சின் டெண்டுல்கர், ஏஆர் ரமான், பிரபுதேவா டான்ஸு, இந்த மாதிரி ஒரு அவங்களோட ட்ரேடில் அப்படியே பீக்கு போனதை மட்டும்தான் நான் டேலண்ட்டுன்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸில் எத்தனையோ பேர் பேட்டிங் ஆடுறவங்க இது வரைக்கும் வந்திருக்காங்க, ஆனால் ஒருத்தன் தான் காட் ஆக முடியும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொன்றத்துலேயும். ஓகே, சூப்பர். ஃபைவ் திங்ஸ் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்களோடய அசிஸ்டன்ட் அஞ்சு விஷயம் நீங்கள் சொல்லணும். நான் சொல்கிறேன், அது அஞ்சு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, க்ரியேட் பண்ணி பழகுங்க. க்ரியேட், ஆமாம். எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவுடனே வந்து நம்மளோட பிரெயினும் நம்மளோட உடம்பும் நம்மளோட புரிதலும் நம்மளோட க்ரியேஷனை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டேயும் சேர்த்து அக்செப்ட் பண்ண வைக்கும்னு தெரியாது. அதனால் க்ரியேட் பண்ணி பழகணும். ஓகே, அது சித்திரமும் கைப்பழக்கம்ன்ற மாதிரி க்ரியேஷன் வந்து முதல்ல தப்பு தப்பாக வரும், அப்புறம் அது கொஞ்சம் லீனியராக வரும், அப்படி அப்படி பல ப்ராசஸ் இருக்குது அது க்ரியேஷனில். அது
அப்புறம் க்ரியேட் பண்ணி அதை வந்து நாலஞ்சு பேர்கிட்ட உங்களுக்கு க்ரியேட் பண்ணதை கம்யூனிகேட் பண்ண வருதா அப்படின்றத. ஓகே, கரெக்ட். இப்போ நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், என் மைண்டில் க்ரியேஷன் இருக்குது, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லும்போது என் க்ரியேஷன் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகலை. அங்கே 50% ஸ்டோரி டெல்லர். ஆ, ஓகே, அது இதாகுது. அப்புறம் வந்து அதை ப்ராஜெக்டாக டிசைன் பண்ணுற ஸ்கில், இது க்ரியேஷன். இதை இவன் செஞ்சிடுவான்டா அப்படின்ற நம்பிக்கையை இன்வெஸ்டர்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் உங்கள் மேலே ஏற்படுத்துறது. மூணு. நாலாவது, அதை இத்தனை கிராஃப்டையும் சுமந்துக்கிட்டு ஹேண்டில் பண்ணி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும். அது இப்போ என் படத்தில் வந்து ஒரு 24 கிராஃப்ட் இருக்குது. பாகுபலியில் எத்தனை கிராஃப்ட் இருக்கும்னா 200 கிராஃப்ட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ எத்தனை கிராஃப்ட் இருக்குன்னே கூட நம்மளுக்கு தெரியாது. கேஜிஎஃப்ல எத்தனை கிராஃப்ட் இருந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து அது பெரிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த சைஸும் போகும்போது எக்ஸ்ட்ரா கிராஃப்ட் எல்லாம் ஆட் ஆகிட்டு வருது இன்றைக்கி. ஸோ அதனால் அவ்வளோ கிராஃப்டையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு இன்புட் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை உங்கள் சபார்டினேட்க்கு சொல்லி அவங்க மூலமா கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். அந்த அந்த கிராஃப்ட் ஹேண்ட்லிங்கன்றது தான் ஃபிலிம் மேக்கிங். அது அப்புறம் அல்டிமேட்டாக அதை ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஆர்ட் ஃபார்ம் அது எவ்வளோ தூரம் நீங்கள் மாஸ்டர்ன்றதை நீங்கள் செஞ்சு பார்த்து உணர வேண்டிய விஷயம். சூப்பர் சார், 5 பாயிண்ட்ஸ் அழகாக சொல்லிட்டீங்க. கரெக்டாக இருக்கு. ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன், உங்களுடைய ஃபேவரட் சாங். சாங்கா? நான் வந்து இளையராஜா ஐயாவோட சாங்கு கேட்காதனாலே இல்லை, அதுதான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி. அதனால் அவரோட எல்லா பாடலும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நீங்கள் கேட்பீங்க? இல்லை, அது எனக்கு சீசன். டக்குன்னு ஜானகி அம்மா பாட்டு வேணும்னா ஒரு பாட்டை போட்டேன்னா அது ஒரு மாதம் போகும். அப்புறம் அதாவது அதில் வெஸ்டர்னு கிளாசிக் பிளெண்ட் ஆகிருக்கும் சிலது. இப்போ ஆனந்த ராகம் கேட்கும் தாளம்னு இதில் ஒரு பாட்டு, பன்னீர் புஷ்பங்களில் அந்த பாட்டை கேட்டு, அந்த ராகம் கூட அநேகமாக சிம்மேந்திர மத்தியமும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது அந்த ராகத்தில் எப்படி ராஜா சார் அப்படி பண்ணாருன்றது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அப்பப்போ அந்த பாட்டு கேட்டால் அது ஒரு மாதம் அந்த பாட்டையே இருக்கும். அப்புறம் அடுத்து தர்மாவதின்னு ஒரு ராகத்தை அட்டச் பண்ணால் அதுக்குள்ளே என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இன்றைக்கி அந்த ராகத்தை இன்றைக்கி அப்டேட் இமான் வரைக்கும் கம்போசர்ஸ்லாம் அந்த எப்படியே வேலை ஆயிருக்காங்க ஒரு ராகத்தில். அப்படியே போகும். ரீசெண்டாக ஒரு மாதமாக என்ன பாட்டு கேட்குறீங்க இப்போ? வாத்தியில் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜிவி பிரகாஷ். இது அடியாத்தி, இது என்ன ஃபீல், ஓகே, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் பாடுறீங்களா? இல்லை, அது பாட இன்டர்வியூ அத்தோட முடிச்சிடுவோம், அந்த பயம் அந்த இது வேண்டாம். ஓகே, சூப்பர். ஸோ நிறைய விஷயம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. அண்ட் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இப்போ 5 விஷயம் சொன்னீங்க இல்லையா, அதுலேருந்தே தெரியுது லைக் நீங்கள் அந்த ஜேர்னி எப்படி எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி எல்லாம். இல்லை, நான் எல்லாம் என் உதவி இயக்குநர்களோட கூட ஷேர் பண்ணுற விஷயம் அது. அதனால் அது உடனே தங்கு தடை இல்லாமல் அது கொண்டு பதில் வந்துடுச்சு. அதாவது இன்டர்வியூ ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் முதல்ல கேட்டீங்க, அதுக்கு இது என்னென்னா, அந்த நாம் என்ன வார்த்தைகளை போட்டு கம்யூனிகேட் பண்ணுறோம் அது வந்து மைண்டில் இருக்கும், இங்கே வராது. அதனால் இன்டர்வியூவே அட்ராக்டிவாக இருக்காது. நானும் ஜனா சார்லாம் இருக்கும்போது கருப்பாணியப்பன் சார் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார், ஜனா சார் வீட்டுக்கு. அப்போ நாங்கள் மூணு பேரும் பேசிப்போம், அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸு. நான் அது கருப்பாணியப்பனோட பேசுகிற ஸ்கில்லை பார்த்து நானும் ஜனா சார் தான். அவர் போனதுக்கப்புறம் தனியாக இவர் இப்படி பேசுகிறாரு டேரக்டர்னு நினச்சா இப்படி பேசுகிறாருன்னு நினச்சிருப்பேன். அது மாதிரி நீங்கள் ஸ்டேஜில் ஏறுனா உங்களுக்கு வராது, அது ஒரு பெரிய ஆற்றல். அது அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஆற்றல். அதனால தான் எனக்கு இன்டர்வியூவில் நான் பேசி அது பிரயோஜனமாக இருக்காது அடுத்தவங்க, அது ஒரு ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும், அதை கம்யூனிகேட் பண்ணும். நம்ம இன்டர்வியூவில் இந்த நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் சொல்கிற பதில் 10 பேருக்கு இன்ஸ்டிகேட் ஆகணும், அது வராது எனக்கு. இல்லை, அப்படி எதுவும் எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். ஓகே, அதனால் அதை நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். நாம் சொல்கிற ஒரு விஷயத்தை ஒரு 4 பேராவது கேட்டு பயனடையணுமேன்றது என்னோட. இல்லை கண்டிப்பாக, அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ மூவிஸ் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர அப்கமிங்
டேரக்டர்ஸ்க்கும் இல்லை ஆர்டிஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக பேசுனீங்க, யதார்த்தமாக பேசுனீங்க, அண்டு எங்களுக்காக பாட்டு கூட ரேப் கூட பண்ணி காமிச்சிங்க. ஸோ உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, இல்லை ஃபேன்ஸ்லாம் எனக்கு இருக்காங்க, உங்கள் மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்க? பெரிய வார்த்தை அதெல்லாம் ஃபேன்ஸுன்றது. அப்புறம் மக்களுக்கு சொல்கிறதா, நீங்கள் வேறு அதுக்கும் பெரிய வார்த்தை. அதெல்லாம் நம்ம அதாவது நம்ம சினிமாவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு ஏர்னிங் இடமாகவும் நினச்சி தான் வந்தோம். சம்பாதிக்கணும், இதில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கு, அதில் ஃபிலிம் மேக் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற அப்படி தான். ஆனால் வந்து வாட் இஸ் டைரக்ஷன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அதோடய பேர்டன், அதோடய சைஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் நான் அந்த டைரக்டர்ன்ற வார்த்தைக்கு என்னை அப்டேட் பண்ணிக்கிற போராட்டமே எனக்கு பெருசாக இருக்கே தவிர, நான் இதில் கம்ப்ளீட் ஆனால் இதில் பாதியாவது செஞ்சால் தான் நான் வந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அது வரைக்கும் நானே ஸ்டில் ப்ராசஸில் தான் இருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ பட் நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க சார், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு எனக்கு உங்களுக்கு கூட பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். நீங்கள் சொன்ன விஷயம் கண்டிப்பாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நன்றி. நன்றி. ஓகே. ஸோ இன்னைக்கு அகிலன் படத்துடைய டேரக்டர் அண்ட் கல்யாணகிருஷ்ணன் சர்க்கிட்டேருந்து நம்ம சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வருங்கால சினிமா டைரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய டிப்ஸ் சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஷோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் காஷி சுப்ரமணியம். பை பை.